السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه الله. عمر رضي الله عنه அவர்களின் ஆட்சி காலத்தில் மக்களுடைய நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக இரவு நேரங்களில் மாறு வேடமிட்டு ஊரை சுற்றி உலா வருவது அவர்களின் வழமையாக இருந்தது. இப்படி ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களின் பணியாளாகிய அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹர்ரா என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் நேரம் காட்டு வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதையின் இடைநடுவே காட்டின் ஓர பகுதி ஒன்றில் நெருப்பு பற்ற வைத்து எரிந்து கொண்டிருப்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காண்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, யாரோ பயணிகள் பயணத்தின் இடைநடுவே இரவு நேரமாகிவிட்டதால் ஊருக்கு செல்ல முடியாமல் பாதையின் இடைநடுவே தங்கிவிட்டார்கள் போலிருக்கிறது, வாருங்கள் சென்று அவர்களுடைய நிலைமைகளை கேட்டறிந்து அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த இடத்தை நோக்கி செல்கிறார்கள். அங்கே சென்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்மணியும் அவளை சுற்றி சில குழந்தைகள் அழுது கொண்டிருப்பதையும் எரிந்து கொண்டிருக்கின்ற அடுப்பின் மீது தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரம் ஒன்று வைக்கப்பட்டிருப்பதையும் காண்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணிக்கு சலாம் கூறி அனுமதி கேட்டு அவர்களின் அருகாமையில் சென்று குழந்தைகள் எதற்காக அழுது கொண்டிருக்கின்றன என விசாரிக்கிறார்கள். பசியின் கொடுமையால் குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றன என பதில் சொன்ன அந்த பெண்மணியை பார்த்து, அடுப்பில் வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்தில் என்ன இருக்கிறது என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். தண்ணீரை நிரப்பி கொதிக்க வைத்திருக்கிறேன், அதனால் உணவு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்றெண்ணி சற்று ஆறுதலடைந்து குழந்தைகள் அப்படியே உறங்கி விடுவார்கள் என்பதற்காக என்று கூறிய அந்த பெண்மணி தொடர்ந்து சொல்கிறார், எனது இந்த வறுமை நிலையை அறிந்திருக்காது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எனக்கும் மத்தியில் அந்த அல்லாஹ்தான் தீர்ப்பளிக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகளின் அழுகைக்கும் பசிக்கும் காரணம் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்று அந்த பெண்மணி சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த பெண்மணியை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹு தஆலா உனக்கு கிருபை செய்வானாக, உமருக்கு உன்னுடைய இந்த நிலை எவ்வாறு தெரிந்திருக்க முடியும் என கேட்க அந்த பெண்மணி சொல்கிறார், எங்களுக்கு தலைவராக ஆகிவிட்டவர் எங்களுடைய நிலைகளை எப்படி அறியாமல் இருக்க முடியும்? அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண்மணி இந்த வார்த்தையை சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே என்னை அழைத்து கொண்டு மதீனாவிற்கு திரும்பி வந்தார்கள். வந்தவர்கள் அரசாங்க பிரதிநிதியாகிய பைத்துல் மாலிலிருந்து கொஞ்சம் மாவு, பேரித்தம்பளம், கொழுப்பு, துணிமணிகள், திருகங்கள் ஆகியவற்றை எடுத்து ஒரு சாக்கு பையில் போட்டு நிரப்பி, இதனை தூக்கி எனது முதுகில் வை என்றார்கள். நான் எடுத்து வருகிறேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னபோது, இல்லை, என் முதுகின் மீதே தூக்கி வைப்பாயாக என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். இரண்டு மூன்று முறை நான் இவ்வாறு வற்புறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்க என்னை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், கியாமத்துடைய நாளிலும் என்னுடைய சுமையை நீர் சுமக்க வருவீரா? இந்த சுமையை நானே சுமந்து செல்ல வேண்டும், ஏனெனில் இது பற்றி என்னிடத்தில் தான் விசாரிக்கப்படும் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் வேறு வழியின்றி அந்த மூட்டையை தூக்கி அமீருல் முஃமினுடைய முதுகில் நான் வைத்தேன். மூட்டையை தூக்கி கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காட்டு வழி பாதையை நோக்கி மிக வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். நானும் அவர்களுக்கு பின்னால் சென்றேன். அங்கு சென்று அடுப்பில் இருந்த அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு, கொழுப்பு, பேரித்தம்பளம் ஆகியவற்றை போட்டு கொதிக்க வைத்தார்கள். அடுப்பையும் தாங்களே ஊதி எரிய வைத்தார்கள். அதனால் அன்னாருடைய அடர்ந்த தாடியின் ஊடாக புகை வெளியாகுவதை நான் கண்டேன்.
சற்று நேரத்தில் பாயாசம் போன்ற ஒரு உணவு தயாராகிவிட உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை எடுத்து குழந்தைகளுக்கும் அந்த பெண்மணிக்கும் தன்னுடைய கரத்தினாலேயே பரிமாறினார்கள். திருப்தியாக சாப்பிட்ட பின் அந்த குழந்தைகள் எழுந்து சிரித்து விளையாட ஆரம்பித்தன. மீதமாக இருந்த உணவை அவர்களுக்கு எடுத்து கொடுத்து அடுத்த நேரத்திற்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த பெண்மணி சொல்கிறார், அல்லாஹு தஆலா உமக்கு நற்கூலிகளை தருவானா? ஆட்சி செய்வதற்கு அந்த உமரை விட நீரே தகுதி வாய்ந்தவர். அந்த பெண்மணிக்கு ஆறுதல் கூறிவிட்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீ ஹலீஃபாவிடத்தில் வந்தால் என்னையும் அங்கு கண்டுகொள்வாய் என சொல்லி வெளியாகி வந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு பக்கமான ஒரு இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார்கள். அந்த குழந்தைகள் அழுது கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்களை ஆரம்பமாக நான் பார்த்தேன். அவர்கள் சிரித்து கொண்டிருப்பதையும் சிறிது நேரம் பார்க்க வேண்டும் என என் மனம் நாடுகிறது, அதனால் தான் இங்கு அமர்ந்திருக்கிறேன் என அஸ்லம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்,